பெண் டெக்னீஷியனா அவர்ட்ட பணி புரிஞ்சாங்கோ பெண்ணுங்கறனால ஏதாவது கன்செஷன் கொடுத்தாரா ஏதாவது லீவ் கொடுத்தாரா என்ன எப்படி இன்னொரு சாய்ஸ்க்கு ஒரு क्वेश्चन நடன அமைக்க சவாலாக இருந்த பாடல் அவரோட பாடல் கண்டிப்பா ரெண்டு क्वेश्चन ரொம்ப நல்ல क्वेश्चन எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னுடைய குருநாதர் பாலச்சந்திர சார் பத்தி பேசுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது ஆனா அவர் பேசுறதுக்கு எனக்கு இந்த வளர்ச்சி கொடுத்த என்ன குருநாதர் ரகுமாஸ்டருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் டான்ஸுக்கு ரகுமாஸ்டரும் சினிமாவுக்கும் என்னோட கேபி சார் தான் கேபி சாரை வந்து நமக்கு என்னோட தந்தையா தான் நான் பார்த்துருக்கேன் புன்னகை மன்னர்ல ஒரு கிளாசிக்கல் சாங் பார்த்துருக்கேன் ரேவதி சாங் அதுல வந்து பாலச்சந்திர ரகுமாஸ்டர் வந்து ஷூட்டிங் இருந்தது अब நாடி காஞ்சி அப்படியே கீழே விழுந்துட்டேன் ஏன்னா அந்த லாஸ்ட் ரவுண்ட் சுத்திக்கிட்டே இருப்பாங்க பார்த்துக்கிட்ட வடிகால வரைக்கும் ஆனா ஆன் ஸ்டேஜ்ல நான் நான் ஸ்டாப் 25 ரவுண்ட் சுத்தி நான் கீழே விழுந்தேன் அப்படியே என்ன சொல்றேன் ஜனகு நீ என்னோட ரெக்கார்ட் பண்ணோம் சோ குற்றாலத்துல ஷூட்டிங் பண்ண போதும் அவரை என்னை டெஸ்ட் பண்றாரு க்ளோஸ் அப் ஷாட் வச்சுட்டு எக்ஸ்பிரஷன் காமிக்கிறது தக்கு எக்ஸ்பிரஷன் பண்ணா ரேவதி பண்ணுவாங்க இப்ப அத இன்னொன்னு பண்ணேன் சோ என்னையே டெஸ்ட் பண்ணாரு அதாவது இவருக்கு என்ன டாலன்ட் இருக்கு சோ அந்த புன்னகை மன்னர்ல அவர் என்னையே டெஸ்ட் பண்ணாரு புது புது அர்த்தங்களை என்ன மாஸ்டர் ஆனாரு எனக்கு லைஃப்ல மறக்கவே முடியாது ஏன்னா அவர்கிட்ட நான் கத்துக்கிட்ட விஷயம் டிசிப்ளின் பஞ்சுவாலிட்டி கண்டிப்பா 9:00 ஆச்சுன்னா நாங்க 8:00 போய் உட்காந்துருவோம் ஒரு சவால் மாதிரி அதே மாதிரி அந்த டிசிப்ளின் அந்த ஷூட்டிங்ல இருக்கும் பாருங்க பல கடமை கிடையாது சார் இந்த ஷூட்டிங் பாத்த எதுமே கிடையாது எல்லாரும் போய் கேரவன்ல உட்காராங்க எல்லாரும் பாலச்சந்திர சார் இப்ப லாஸ்ட் வரைக்கும் சீரியலுடைய சாங் எடுத்தவனா சோ லாஸ்ட் வரைக்கும் அவர் கூட இருந்த போன் பண்ணாருனா அவர் இருக்க டைரக்டர்ஸ் அவங்க போன் பண்ண மாட்டாங்க அவங்க அசிஸ்டன்ட் தான் போன் பண்ணுவாங்க நீ இல்ல சார் பாலச்சந்திர சார் திடி போ அவே போன் பண்ணி கலாயங்க வந்து வீட்டு அப்படி சொல்றாரு நம்ம லைஃப்ல மறக்க முடியாத அழக அவர் நான் ஹைதராபாத் ஆனா அவருடைய ஷூட்டிங் மட்டும் தான் எந்த ஷூட்டிங் ஆனாலும் கேன்சல் பண்ணிட்டாங்க எந்த ஷூட்டிங் எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாலும் பாலச்சந்திர சார் ஷூட்டிங்னா நான் ஹைதராபாத்ல இருக்கேன் எங்க ஹைதராபாத்ல இருக்கேன் நைட் வந்து மீட் பண்ணோம் நாலு சாங் இருக்கு போய் சொல்லிட்டு அங்க போய் பாய் பல பொய்கள் சொல்லி இறங்கி வந்துட்டேன் சென்னை சரி காலையில ஷூட்டிங் பானுப்ரியா மேடம் வந்து ஒரு சீன் நடிச்சிருப்பாங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே லாஸ்ட்ல டாமிட் ஐ லவ் யூ சொல்லுவாங்க வந்தாலே அதனால தான் முடியும் இதுதான் வசனம் வச்சுக்கோ நீங்க ஃபுல்லா ரிஹர்சல் பண்ணிக்கோ நீயே ஜதிய ஃபிக்ஸ் பண்ணிக்கோ லஞ்ச் முடிஞ்ச 3 மணிக்குள்ள பாண்டியா ரிஹர்சல் போட்டு ஒரே டேக் வசனம் சொன்ன மாதிரி ஒரே டேக் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீ யோசிச்சு பாருங்க டயலாக் வேற அதுல நம்ம ஜதி சேர்க்கணும் அதுல இன் பிட்வீன்ல சலங்கை உயிர் சொல்லும்போது நம்மள அந்த சலங்கை சவுண்ட் கேட்டுட்டு அது உயிர் டயலாக் சொல்லு 2:00 மேல 4 வசந்த எல்லா ரிஹர்சல் பண்ணோம் பாடுறியா ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாங்க வந்து உட்கார்ந்த ஒரே ஷாட் அதே மாதிரி கோழி கூம் நேரம் ஆச்சு வந்து அவர் சொன்னாரு கலை இது கதை நீ ரிஹர்சல் பண்ணிட்டு தான் அதை பார்த்து தான் நான் ஷார்ட் வைக்கணும் அப்ப நடன் சார் தான் ஆபீஸ்ல சரி சார் சொல்லிட்டு அரை மணி நேரத்துல நான் கடையில ஷூட்டிங் முடிச்சுட்டு கம்போஸ் பண்ணிட்டேன் என்னோட அசிஸ்டன்ட இன்னும் கேபி சார் ரிஹர்சலே பார்க்க மாட்டார் பாக்குற நீ கரெக்டா பண்ணிட்டு உங்களுக்கு ஐஸ்கிரீம் வைப்பேன் நடராஜன் சார் கேபி சார் எல்லாருக்கும் அந்த சாங் தெரியும் உங்களுக்கு அது கோழி பூவும் நேரமாச்சு தள்ளி போமாமா அது ஒரே பல்லவி ஒரே ஒரு சரணம் தான் அந்த பல்லவி ரிப்பீட் ஆயிடும் அந்த கதை லாஸ்ட்ல ஒரு விட்டு முட்டில ஆடி ஆடி வந்து அழுவா அதே ஸ்டேஜ்ல நின்றுட்டு ரிஹர்சல் பார்த்து இவர் ரெண்டு பேருமே கை தட்டினாங்க நடராஜன் சார் கேபி சார் அதுதான் எனக்கு வந்து கிடைச்ச நேஷனல் அவார்ட் அவார்ட் சொல்றது பெரிய ஹீரோவோட நடிக்கிறது நான் வொர்க் பண்றதோ ஒரு பெரிய ஹீரோயினோட வொர்க் பண்றதோ கிடையாது பெரிய டெக்னீஷியனோட வொர்க் பண்றோம் பாத்தீங்களா அதுதான் அதே மாதிரி பாலச்சந்திர சார் பத்தி சொல்லிட்டு போயிட்டு அஞ்சலி படம் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போதும்
நான் பண்ணிட்டு இருக்கணும். இந்த படம் உங்க கொஞ்சம் கேரக்டர் வச்சிருக்கேன். நான் எப்ப பார்த்தா அந்த கேமரா கீழே அந்த பேட்டரியில தான் உட்காருவேன், பேட்டரியில தான் உட்காருவேன். கரெக்டா அது மீனாட்சி சேஷாத்தையும் அதுலயும் கரெக்டா உட்காந்துருவேன். சோ இன்ன நவுட் என்ன ஃபாலோ பண்ணிருக்க இஸ் அ கிரேட் மேன். ஆனா நம்ம நினைப்போம் வாழ்க்கையில வந்து ரெண்டு மூணு பேருக்கு வந்து மரணமே இருக்காது. அதுல நான் நினைச்சது ரகுமா கண்டிப்பா அவர் மரணம் வந்து பயங்கரமா என்ன வந்து வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்னை வளர்த்து வச்சிருச்சு. அண்ட் இஸ் அ கிரேட் மேன். சினிமா சொன்னாலே தேவி சாருடைய முகத்தா உணர்ந்தவர்கள் எந்த முகமும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர்கிட்ட கத்துக்கிட்ட விஷயம் எல்லாரும் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாருமே மாசத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா கேவி சாருடைய படத்தை பார்க்கணும். அவருடைய டைரக்ஷன் எடுத்துக்க முடியாத ஒரு கிளைமேக்ஸ் கூட இருப்பார். அந்த சாங்ஸ் ரசிப்பார், நம்மள ஆடுறத பார்த்தா அப்படியே ரசிப்பார். அந்த கோழி குண்டையில வச்சு அதுல டான்ஸ் நான் ஆடுறோடே நீ பண்றவரையே தான் பாண்ட் பண்ணணும் சார், பாண்ட் நீ பண்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஷார்ட் மட்டும் 12 டேக் ஆச்சு. ஸோ கேவி சாரை பத்தி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த உள்ள கால் வைக்கும் போதே ஒரு வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஏன்னா அவரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்க. நீங்க நல்லா அழகா பேசுங்க, எல்லா கட்டுப்பட்டு யாருமே டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாரு, எல்லாருமே பாராட்டுவார். எங்க போனாலும் எல்லாரும் ஷோல்டர் போட்டு பாராட்டுவார். நீ நல்லா வருவ, நீ நல்லா வருவ, அந்த நல்லா வருவே. நீங்க ஒரு 10 பேர்த்த சொல்லும் போதும் கண்டிப்பா அது 10ல 9 படிக்கும், 1 படிக்காட்டிக்கணும். அவர்கிட்ட கத்துக்கிட்டது இஸ் அ கிரேட் மேன். இப்ப இருக்க டான்ஸ் மாஸ்டர்ஸ் எப்படி இருக்காங்க தெரியல, ஐ எம் லக்கியஸ்ட் பர்சன். இந்த மாதிரி ஒரு டைரக்டர் நான் எத்தனையோ படம் இப்ப வரைக்கும் சீரியல் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா என் ஃபேமிலியில கண்டிப்பா நான் ரகு மாஸ்டர் மிஸ் பண்றேன். ஏன்னா ரகு மாஸ்டரும் கமலும் சேர்ந்து டான்ஸ் டைரக்ட் பண்ணது அவர்கள் படம், ரெண்டு பேரையும் அவர் சான்ஸ் கொடுத்தாரு. அவருக்காக சேவை செய்ய நான் லாஸ்ட் வரைக்கும் நான் இருப்பேன் கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ சோ மச்.